ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தேர் யூசஸ், ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஸ்கஸ்ட் இன் தி செஷன். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சாப்டர். ஓகே, இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வந்திருக்கு, அதாவது 2019 அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது மாதிரி 2020 நிறைய மிஸ்டேக்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வச்சுட்ருக்க காப்பி வந்து 2020 காப்பி. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த எங்கெங்கெல்லாம் நான் வந்து அந்த ஈக்குவேஷன் பேலன்சிங் தப்பாக இருக்குன்னு சொல்கிறேனோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதை கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ கவனிங்க, கேஎம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடைய ஃபார்முலா KMnO4. பெர்மாங்கனேட் ஃபார்முலா KMnO4. ஸோ ஃபஸ்ட்டு வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் தி பைராலுஸ் சைட். ஃபார்முலா இஸ் MnO2. MnO2 ஓர். ஓகே, ஸோ பைராலுஸ் சைட் அதனுடைய நேமு, ஃபார்முலா MnO2. ஓகே, த ப்ரிப்பரேஷன் இன்வால்வ்ஸ் டூ ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த கன்வர்ஷன் ஆஃப் MnO2, தட் இஸ் பைராலுசைட், டு பொட்டாசியம் மேங்கனேட். பொட்டாசியம் மேங்கனேட், ஸோ இது ஃபஸ்ட்டு கன்வர்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, த பவுடர்டு ஓர் இஸ் ஃபியூஸ்டு வித் KOH இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் KNO3 ஆர் KClO3. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஓகே, ரெண்டுத்தையும் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஸோ ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர் போடணும், இல்லைன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் KNO3 ஆர் பொட்டாசியம் குளோரைட். ஓகே, க்ரீன் கலர் பொட்டாசியம் மேக்னைட் இஸ் ஃபார்ம்டு. பொட்டாசியம் மேக்னைட் ஃபார்முலா K2MnO4. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்ஸ் சொன்னேன் இல்லையா, 2019 எடிஷனில் இந்த இது வந்து உங்களுக்கு தப்பாக இருக்கும், பேலன்சிங் தப்பாக இருக்கும், நியூ புக்கில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரி, இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ப்ரிப்பரேஷன் ஓகே, ப்ரிப்பரேஷனில் இப்போ நம்ம பைராலுசைட் எடுத்துக்க போகிறோம். ஃபார்முலா ஃபார் பைராலுசைட் MnO2 ப்ளஸ் இது வந்து ஃபியூஸ்டு வித் KOH இன் ப்ரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அதான் யார். இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா K2MnO4, இது பேர் பொட்டாசியம் மேங்கனேட். இதுக்கு ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் +6 ஆக்சிஜன் ஸ்டேட், ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் இங்கே என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்றா சேர்ந்துருக்கும் போது என்ன வெளில வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் இஸ் எ வார். ஸோ இப்போ நம்ம என்ன எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இங்கே மேக்னஸ் கரெக்டாக இருக்குது, பொட்டாசியம் இங்கே 2, இங்கே 1. ஸோ அப்போ பிஃபோர் தட் நீங்கள் 2 போட்டுக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 2, இங்கேயும் 2 தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆக்சிஜன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த இடத்துல ஆக்சிஜனை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா, இங்கே ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்ரஜன் சேஞ்ச் ஆகிடும். பட் இந்த இடத்துல ஆக்சிஜன் மட்டும் மாலிகுலர் ஆக்சிஜன்றதுனால இங்கே நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம், இங்கே 2, இங்கே 2, 4 இல்லையா, இதை 5 மாற்றினா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹாஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, மாலிகுலர் ஆக்சிஜன் அட்டாமிக் ஆக்சிஜனாக மாறிடும். ஸோ த ஹோல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 2. இப்போ வாட் ஹேப்பன் டு MnO2 ப்ளஸ் 4KOH ப்ளஸ் O2 டு கிவ் 2K2MnO4 ப்ளஸ் 2H2. ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆக்சுவலி பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து என்ன கலர், ஆக்சுவலி க்ரீன் கலர்.
இதெல்லாம் 1 மார்க்கில் வரும், கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், த ஆக்சிடேஷன் ஆஃப் பொட்டாசியம் மேக்னைட் டு பொட்டாசியம் பெர்மாங்கனேட், திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். ஸோ பொட்டாசியம் மேக்னைட் தஸ் அப்டைன் கேன் பி ஆக்சிடைஸ் இன் டூ வேஸ், ஒன்று எய்தர் பை கெமிக்கல் ஆக்சிடேஷன் ஆர் பை எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கெமிக்கல் ஆக்சிடேஷன் பார்க்கலாம். இன் திஸ் மெத்தட் த பொட்டாசியம் மேக்னைட் இஸ் ட்ரீட்டட் வித் ஓசோன் ஆர் குளோரின் டு கெட் பொட்டாசியம் மேக்னைட். ஓகே, ஸோ திஸ் ரியாக்ஷன் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் அஸ் ஃபாலோஸ். ஸ்டெப் டூ எழுத போகிறோம். ஸ்டெப் டூ இதில் ஃபஸ்ட்டு கெமிக்கல் மெத்தட். ஸோ கெமிக்கல் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், முதல்ல இந்த K2MnO4 இல்லையா, K2MnO4 இது அயானிக் ஃபார்மேட்டில் மாற்றணும் அப்படின்னா 2K+MnO4-2. ஸோ இப்போ இந்த அயானிக் ஃபார்மேட்டில் தான் நான் எழுத போகிறேன். ஃபஸ்ட் இங்கே கவனிங்க, MnO4-2 ஓசோன் கூட ட்ரீட் பண்ண போகிறேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிக்குல் டு கிவ் MnO4-1. ஓகே, இதுக்கு பேர் பெர்மாங்கனேட், இதுக்கு பேர் மேங்கனேட் அயான், இதுக்கு பேர் என்ன மேங்கனேட் அயான், இதுக்கு பேர் பெர்மாங்கனேட் அயான். ஓகே, ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் இங்கே என்ன கிடைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா OH-. சரி, இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி பேலன்சிங் வரும் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம அயான் எலக்ட்ரான் மெத்தட், அந்த மெத்தடில் தான் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா உங்கள் புக்கில் கொடுத்துட்டுருக்கிறதுல உங்கள் பேலன்சிங் சார் இதில் வந்து MnO4க்கு முன்னாடி 2 போகணுன்னு அவசியமே இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டிருப்பாங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2OH- இங்கே போட்டிருப்பாங்க, அதுமாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 2 போட்டிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். இதில் MN+6 இருக்கும், இங்கே வந்து MN+7 மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் என்ன செய்யணும், இங்கே H2 இருக்கு இல்லையா, ஒரு ஆக்சிஜன் இது கூட சேர்ந்து 2OH- பிரிஞ்சுட்டு ஆக்சிஜன் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 2MnO4 தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் இந்த ரியாக்ஷன் வந்து அயானிக் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த ரியாக்ஷனில் கவனிங்க, ஃபஸ்ட்டு இங்கே கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா MnO4-2 இட் கேன் பி கன்வெர்டட் இன் டு MnO4-1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது +6 ஆக்சிஜன் ஸ்டேட்டு, இது +7 ஆக்சிஜன் ஸ்டேட். அப்போ +6லேருந்து +7 மருதுன்னா ஒரு எலக்ட்ரான் இது லாஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம், தட் இஸ் ஆக்சிடைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே O3 தட் இஸ் ஓசோன் தட் கேன் பி கன்வெர்டட் இன் டு ஆக்சிஜன் அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன். ஓகே, தேர்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா வாட்டர் மாலிக்குல் தட் அக்செப்டிங் ஒரு ஆக்சிஜன், அங்கே போணுச்சு இல்லையா அந்த ஆக்சிஜன், அது ரெண்டும் சேர்ந்து இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் OH-. என்னென்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு OH-ம் இந்த ஒரு OH-ம் சேர்ந்து OH-ஆக வந்திருக்கும், அந்த மைனஸ் வரத்துக்கு ரெண்டு எலக்ட்ரானாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு எலக்ட்ரான் அடிஷன் அப்படின்னா இங்கே ரெண்டு எலக்ட்ரான் என்ன இருக்கணும் ரிமூவ் ஆகிருக்கணும் இல்லையா, அப்போ த ஹோல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 2. அப்படி போட்டால் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வந்துருக்கும் 2MnO4-2 கிவ்ஸ் MnO4-1 2MnO4-1 +2 எலக்ட்ரான். இப்போ ஓவரால் ஈக்குவேஷன் எழுதுனா என்ன நடக்கும், இந்த ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டுத்தையும் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கோம் 2MnO4-2 +, இங்கே அதே மாதிரி ஆக்சிஜன்
இந்த ஆக்சிஜனையும் இந்த ஆக்சிஜன் நம்ம என்ன செய்யலாம் அடிச்சிடலாம். அப்போ என்ன வந்துடும், ஓ த்ரீ ப்ளஸ் வாட்டர் கிவ்ஸ் டூ எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் ஓஹெச் மைனஸ். எத்தனை மாலிகுல்ஸ், டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஓஹெச் மைனஸ். இதுதான் ஓவரால் ரியாக்ஷன். ஓகே, இந்த ஓவரால் ரியாக்ஷன் தான் அங்கே எழுதியிருக்காங்க. ஏன் இந்த டூ எம்என் ஓ ஃபோர் வந்தது அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போட்டேன். ஓகே, இதே சேம் மெத்தடு தான் குளோரினுக்கும் நம்ம எழுத போகிறோம். குளோரினுக்கு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், கவனிங்க. இதே சேம் தான், எம்என் ஓ ஃபோர் மைனஸ் டூ. இது என்ன மாறும் அப்படின்னா எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எலக்ட்ரான். அதேமாதிரி இங்கே என்ன, குளோரின் ரியாக்ஷன் டு கிவ் சிஎல் மைனஸ். அப்போ என்ன வந்திருக்கும், ரெண்டு எலக்ட்ரானை இதை அக்செப்ட் பண்ணி டூ சிஎல் மைனஸாக வந்திருக்கும். அப்போ எபோ ஈக்குவேஷன் தட் கேன் பி மல்டிப்ளை பை டூ. அப்போ ஓவரால் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரலாம், ஸோ சாரி இப்போ அந்த இந்த ரியாக்ஷன் இங்கே நான் திருப்பி எழுதுகிறேன், டூ எம்என் ஓ ஃபோர் மைனஸ் டூ கிவ்ஸ் டூ எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் இதையும் அடிச்சுட்டு அப்படின்னா ஓவரால் ரியாக்ஷன் என்ன வரும், டூ எம்என் ஓ ஃபோர் மைனஸ் டூ ப்ளஸ் சிஎல் டூ டு கிவ் டூ எம்என் ஓ ஃபோர் மைனஸ் ஒன் ப்ளஸ் சிஎல் மைனஸ். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ரியாக்ஷன். ஸோ பாருங்கள் உங்கள் புக்கில், ஸோ இந்த இது கொடுத்துருப்பான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இது ஏன் அந்த டூ வந்தது அப்படிங்கிறதுக்கான ரீசன் இது தான். ஓகே, இப்போ உங்கள் புக்கில் பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் ஆக்சிடேஷனில் இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன். ஸோ இன் திஸ் மெத்தட் ஆக்வா சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் மேக்னெட் இஸ் எலக்ட்ரோலைஸ்ட் இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் லிட்டில் அல்கலி. கொஞ்சோண்டு அல்கலி போட்டு எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன் பண்ண போகிறேன். இது செகண்ட் மெத்தட், அதாவது எப்படின்னா செகண்ட், அதாவது கெமிக்கல் மெத்தட் இல்லாமல் இன்னொன்று எலக்ட்ரோலைட்டிக் மெத்தடில். இப்போ இந்த கே டூ எம்என்ஓ ஃபோர் இருக்குல்ல பொட்டாசியம் மேக்னெட்டை, இதை அயனைஸ் பண்ணும்போது டூ கே ப்ளஸ் ப்ளஸ் எம்என்ஓ ஃபோர் டூ மைனஸாக மாறும். ஸோ வாட்டர் மாலிகுல் ஹச் ப்ளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸாக மாறும். நீங்கள் மேக்னெட் அயன் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சொல்யூஷன், இப்போ என்ன மாறும் அப்படின்னா தட் கேன் கன்வெர்ட்டட் இன்டு பெர்மாங்கனேட் அயன் அட் ஆனோட். அப்போ எம்என்ஓ ஃபோர் இப்போ என்ன மாறுது, டூ எம்என்ஓ ஃபோர் டூ மைனஸுங்கிறது டூ எம்என்ஓ ஃபோர் மைனஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் அப்படின்னு மாறும். ஆக்சுவலி இங்கே ஏன் டூ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஹச் ப்ளஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இங்கே ஹைட்ரஜன் மாலிகுல் வெளில வரணும்ல, ஒரு ஹச் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணும், அப்போ ரெண்டு ஹச் ப்ளஸ் ரெண்டு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா ஹச் டூ வரும். அப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் அடிக்கணும்னா இங்கே என்ன பண்ணணும், இந்த மல்டிபை இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் ஆக்சிடன் ஸ்டேட் தான் இருக்கும், இது வந்து ப்ளஸ் சிக்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இது வந்து ப்ளஸ் செவன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பொறுத்த வரைக்கும் பெர்மாங்கனேட்னா ப்ளஸ் செவன், ஓகே மேக்னேட்னா ப்ளஸ் சிக்ஸு. ஸோ அப்போ ப்ளஸ் செவன்னா ஒரு எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர், அப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் தான். அப்போ இங்கே ரெண்டு மாலிகுல்ஸாக வரது எதுக்குன்னா ரெண்டு எலக்ட்ரானுக்கு அந்த ஈக்குவேஷனை மல்டிப்ளை பை டூ அப்படி போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ இப்போ அஞ்சு பார்த்தீங்கன்னா ஓவரல் ரியாக்ஷன் வரும். ஏன்னா ஆனோடில் எத்தனை எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதோ அதே சேம் எலக்ட்ரான் தான் கேத்தோடில் அக்செப்ட் ஆகணும். அதுக்காக தான் இது, இதுவும் உன்னோட ஓல்டு புக்கில் மிஸ்டேக்காக இருக்கும், அதை கொஞ்சம் சரி பண்ணிக்க. ஓகே, ராங்காக இருக்கும், அதை இமீடியட்டாக ஒரு பென்சில் எடுத்து எழுதி வச்சுக்கோ. பின்னாடி வந்து மார்க் குறைஞ்சதுன்னா அதுக்கு காரணம் இதுவாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எக்ஸிஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டார்க் பர்பிள் கிறிஸ்டல்ஸ் விச் மெல்ஸ் அட் 513 கெல்வின். ஏன்னா ஆக்சுவலி சொல்யூஷனில் போட்டால் அப்படின்னா வாட்டர், அது வாட்டரில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் கிடையாது, கோல்டு வாட்டர் விச் இஸ் ஸ்பேரிங்லி சாலிபிள் பட் ஃபேர்லி சாலிபிள் இன் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டரில் ரொம்ப கம்மியாக தான் சாலிபிள் ஆகும், கோல்டு வாட்டரில் ஓரளவுக்கு கரையும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து 513 கெல்வின். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்மாங்கனேட்டையா. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா கேஎம்என்ஓ ஃபோரில் கே ப்ளஸ் எடுத்துக்கிட்டா எம்என் ஓ ஃபோர் மைனஸ் தானே வரும். ஸோ நம்ம எம்என் ஓ ஃபோர் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ட்ரிபிள் பாண்ட் ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும், ஆனால் அந்த ட்ரிபிள் பாண்டு அதாவது மூணு டபுள் பாண்ட், சாரி ட்ரிபிள் பாண்டு தான், மூணு டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ அந்த டபுள் பாண்டு ஆக்சுவலி எந்த ஆக்சிஜன் வேணாலும் வரலாங்கிறது தான் இந்த டாட்டட் லைன்ஸ். ஆல்ரெடி நாங்கள் போன பொட்டாசியம் டைக்ரோமீட்டரில் சொல்லியிருப்பேன், இது ஒரு டெட்ராஹீட்ரல் ஜியாமெட்ரி. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு போகலாம்.
ஃபஸ்ட்டு எப்போவுமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா ஆக்ஷன் ஆஃப் ஹீட் தான். ஓகே, ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொட்டாசியம் விமானம் டிகம்போஸ் டு ஃபார்ம் பொட்டாசியம் மேக்னேட் அண்ட் மேக்னீஸ் டை ஆக்சைட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நியூ புக்கிலேயே அந்த ஓல்டு புக் இந்த ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. இது பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் ஆஃப் ஹீட், தட் இஸ் என்ன அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம். அப்போ KMnO4, திஸ் இஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் K2MnO4 பொட்டாசியம் மேக்னேட் ப்ளஸ் MnO2 ப்ளஸ் ஆக்சிஜன் மேக்னீஸ் டை ஆக்சைடு இது பேர். ஓகே, ஸோ இப்போது இது பேலன்ஸ் பண்ணுறது எப்படி? இது முதல்ல ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுங்க, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆன் ஆக்சிடேஷன் டு கிவ் சாரி ஆன் ஹீட்டிங் டு கிவ் பொட்டாசியம் மேங்கனேட் அண்ட் மேக்னீஸ் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் விச் வில் பி லிபரேட்டட். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மேக்னீஸ் பார்த்த வரைக்கும் ரெண்டு இருக்கா ப்ராடக்ட்ஸில், அப்போ ரியாக்டன் சைடில் என்ன பண்ணுறதுங்கன்னா 2 போல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் 2, ஸோ ஆல்ரெடி 2 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 8, இங்கே பாருங்கள் 4 + 2 6, 6 + 2 என்ன 8. அப்போ உங்கள் புக்கில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 போட்டிருப்பாங்க, அந்த 2 கிடையாது, அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் வந்து ஆக்ஷன் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஸோ இங்கே நான் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வித்து கோல்டு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 இது கூட ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட்ஸ் வித்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 என்ன கண்டிஷன், ஆக்சுவலி கோல்டு கண்டிஷன். ஓகே, விச் கிவ்ஸ் என்ன அப்படின்னா MN2O7 மேங்கனீஸ் ஹெப்டாக்சைட் இது ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் KHSO4 பொட்டாசியம் பைசல்ஃபேட். ஓகே, ப்ளஸ்ஸு இன்னொன்று என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்றா இருந்தால் என்ன வெளில வந்துடும், வாட்டர் எவால்ட். ஓகேப்பா, இது எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அதை பார்க்க போகிறோம். கவனிங்க, இங்கே நான் இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்னீஸ்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், மேக்னீஸ் இங்கே 2 அதனால் இங்கே 2 போட போகிறேன். ஓகே, அப்போ பொட்டாசியம் என்ன ஆச்சு 2, ஸோ ஆட்டோமேட்டிக்காக 2. ஸோ இப்போ இங்கே பொட்டாசியம்க்காக 2 போட்டிங்கன்னா இங்கே சல்ஃபேட் டோட்டல் நம்பர் ஆஃப் சல்ஃபேட் 2, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட் இங்கே ஒரு 2 போடலாமா. இப்போ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன்ஸ் ஓவர். இப்போது ஆக்சிஜன் கரெக்டாக இருக்கா, இங்கே சல்ஃபேட்டுக்கான ஆக்சிஜன் எடுத்ததுனால அதை எடுத்துக்க வேண்டாம், இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு 7, இங்கே 1 8, ஸோ டோட்டலி திஸ் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ். சரிப்பா, இப்போ இது என்னென்னா இங்கே ஃபார்ம் ஆனச்சுல மேங்கனீஸ் ஹெப்டாக்சைட். ஓகே, மேங்கனீஸ் ஹெப்டாக்சைட் இது என்ன பண்ணும் அப்படின்னா விச் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ்லி டீகம்போஸ் டு கிவ் மேங்கனீஸ் டை ஆக்சைட். அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலி ஸ்டேபிள் இல்லை, ஸோ இது லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா இது என்ன மாறிடும், மேங்கனீஸ் டைஆக்சைடாக மாறிடும். ஓகே, ப்ளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜன் விச் இஸ் லிபரேட்டட். சரி, ஹவு கேன் யூ பேலன்ஸ் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேங்கனீஸ் டோட்டலாக எத்தனை இருக்குது 2, அப்போ 2, இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இங்கே 7 ஆக்சிஜன், இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா. இப்போ 4னா பாக்கி என்ன 3 ஆக்சிஜன் சேர்க்கணும், அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா 3/2. அப்போ த ஹோல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும், MN2O7 முன்னாடி என்ன பண்ணலாம் 2 கிவ்ஸ். ஓகே, 4 MnO2 ப்ளஸ் 3O2, ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, இது கோல்டு கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கண்டிப்பாக எழுதணும். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹாட் கான்சன்ட்ரேட்டட்
H2SO4. இது ஒரு காமன் ஈக்குவேஷன் தான். எப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. என்ன கண்டிஷன்? ஹாட் கண்டிஷன். ஓகே, இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பொட்டாசியம் சல்ஃபேட் கூட சேர்ந்து பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4 ப்ளஸ் மேங்கனீஸும் சல்ஃபேட்டும் சேர்ந்து மேங்கனீஸ் சல்ஃபேட் MnSO4. ஓகே, ப்ளஸ் என்ன இருக்குன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஒன்றா இருந்ததுன்னா வாட்டர். இங்கே ஆக்சிஜன் நிறையா, தட் இஸ் இங்கே பாருங்கள் டோட்டலாக நிறையா ஆக்சிஜன்ஸ் இருக்கிறதுனால ஆக்சிஜன் விச் வில் பி இன்வால்வ்ட். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலிகுலர் பேசிஸ்லேயே பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்லேயும் பண்ணலாம். எப்படின்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா இப்போ மேக்னீசிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, பட் இங்கே என்ன இருக்குன்னா +2 ஆக்சிஜன் ஸ்டேட். இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோக்கா 5. ஓகே, இங்கே சல்ஃபேட்டில் இருக்க ஆக்சிஜன் இந்த சல்ஃபர் இதெல்லாம் மாறாது, ஏன்னா எல்லாத்தையும் +6 ஆக்சிஜன் ஸ்டேட் தான். பட் இங்கே ஆக்சிஜனுக்கு -2 தானே இல்லையா? அப்போ இங்கே வந்ததுன்னா இது என்ன? 0. அப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா 2லேருந்து 0. ஓகே, அப்போ என்னென்னா டிஃப்ரென்ஸ் 2. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேஞ்சஸை அப்படியே கிராஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆக்சிஜனுக்கு சேஞ்சஸ் இங்கே என்ன 5 போட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2வா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜனாக மாறி இருக்குது. அப்போ என்னென்னா ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா 1 ஆக்சிஜனுக்கு -2 இல்லையா? அப்போ இங்கே 2 ஆக்சிஜன் இதாக மாறி இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? 4 2வாக கன்வெர்ட் ஆகிடுனா இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பை 2. அப்போ என்ன பண்ணலாம்? இதை 4னு போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை, அதாவது தட் மீன்ஸ் அந்த ஈக்குவலைஸ் பண்ணிங்க, ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் கொஞ்சம் பண்ணிங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4MnO4ங்கிறதுனால இங்கே எம்என்னுக்கு 4னு போடுவேன். இப்போ பொட்டாசியம் என்ன இருக்கும்? 4ங்கிறதுனால இங்கே 2னு போடுவேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சல்ஃபேட் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் சல்ஃபேட் அயான்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஸோ அப்போ 6னு போட்டுக்கலாம். ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இங்கே இங்கேயும் இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 6னு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் பேலன்சிங். இந்த பேலன்சிங் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு இதுதான், ஒன்றுமே இல்லை. சிம்பிளான ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். இங்கே என்ன அப்படின்னா 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் மாறி இருக்குது, அப்படியே பாதி. அப்படின்னா இங்கே என்ன -2 இருக்குது, இங்கே 2 இருக்கா, அப்படியே மல்டிப்ளை பை 2. இது ஒரு மெத்தட். அப்படி இல்லையா நான் மறுபடியும் இந்த ஈக்குவேஷனை திருப்பி எழுதுகிறேன். ஈவன் ஒரு மாலிகுலர் மெத்தடில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ப்ளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் டு கிவ் K2SO4 ப்ளஸ் MnSO4 ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மாலிகுலர் மெத்தடில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பொட்டாசியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் K2. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 2 இல்லையா? MN எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ இங்கே MN இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 2. இப்போ சல்ஃபேட் அயான் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ப்ளஸ் 1, டோட்டலி 3. இங்கே சல்ஃபேட் இருக்கா? இங்கே 3. அப்போ ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 6. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம்? 3 6 ஆச்சா? இப்போ ஆக்சிஜன் எண்ணி பார்க்கணும். சல்ஃபேட்டு கரெக்டாக இருக்குது, எம்என் கரெக்டாக இருக்குது, பொட்டாசியம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 8ஆ? ஸோ இந்த ஆக்சிஜன் நான் ஏன் சேர்க்கலன்னா இது சல்ஃபேட்டாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இங்கே 8. ஸோ அப்போ இங்கே சல்ஃபேட் விட்டுருவோம், இங்கே 3. அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் 5 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் போடணும். இங்கே மாலிகுலர் ஆக்சிஜன் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? 5 × 2 10. இதை 2வால் டிவைட் பண்ணினா முடிஞ்சு போச்சு. அப்போ 5 அட்டாமிக் ஆக்சிஜன் வந்துடுமா? அப்போ இங்கே பார்த்தீங்க 3 ப்ளஸ் 8. அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 KMNO4 6 H2SO4 கிவ்ஸ் 2 K2SO4 ப்ளஸ் 4 MnSO4 ப்ளஸ் 6 H2O ப்ளஸ் 5 O2. ஓகே, இப்போ பாருங்கள் ரெண்டு ஈக்குவேஷனும் எனக்கு இது பேலன்ஸ் ஆனது கரெக்டாக வந்துட்டப்பா. ஸோ இப்போ நம்ம புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ புக்கில் பாருங்கள்,
action of concentrated sulfuric acid. On treating with the cold concentrated sulfuric acid, it decomposes to form manganese heptoxide. So this is very important, manganese heptoxide, which is subsequently decomposes explosively. Explosively na vedikam. So appa paringa inda reactions na potu unak balance pannirken. So paathuga next. But hot concentrated sulfuric acid, potassium permanganate to give manganese sulfate, MnSO4. ஓகே இங்களுடைய சார்ஜ் வந்து ப்ளஸ் டூ. ஓகே இதோடைய சார்ஜ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் செவன். சரிப்பா, இப்போது இதையும் நான் உனக்கு பேலன்ஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இட் ஆக்சிடைசிங் ஆகி டிஃபர் இன் ஏ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் மீடியம். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், அதனால் திருப்பி திருப்பி நோட்டில் உட்காந்து எழுதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மீடியம் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் ஒன் நியூட்ரல் மீடியம், செகண்ட் ஒன் அல்கலைன் மீடியம் ஆர் பேசிக் மீடியம், தேர்ட் ஒன் அசிடிக் மீடியம். ஸோ இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, நியூட்ரல் மீடியத்தில் என்ன நடக்க போகுது? தட் இஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் மேக்னீஸ் ஆக்சைடு, தட் இஸ் மேக்னீஸ் டை ஆக்சைடாக மாறப்போகுது. ஓகே மேக்னீஸ் டூ ஆக்சைடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ மேக்னீஸ் ஆக்சைடாக மாறப்போகுது. ஓகே தட் இஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன மாறப்போகுது? மேக்னீஸ் ஆக்சைடாக மாறப்போகுது. சரி கவனிங்க, எப்படி இந்த ஈக்குவேஷன் நம்ம போடலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன் நியூட்ரல் மீடியம் மற்றது கன்வர்ஷன் MnO4 மைனஸ் தட் இஸ் பெர்மாங்கனேட் அயான் இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு MnO2. ஓகே ஸோ இப்போ MnO2 ஆக்சிஜன் ஸ்டேட் ப்ளஸ் 4, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன? ப்ளஸ் 7. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூட்ரல் மீடியத்தில் எப்படி அயான் எலக்ட்ரான் மெத்தடாக நான் யூஸ் பண்ண போகிறேன். கவனிங்க, MnO4 மைனஸ் இங்கே என்ன கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா MnO2வாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இது வந்து ப்ளஸ் 7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்லேருந்து ப்ளஸ் 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக மாறுது. அப்படின்னா என்ன மீனிங்? மொத்தமாக 3 எலக்ட்ரான் இங்கே அக்செப்ட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 4, இங்கே 2. அப்போ நியூட்ரல் மீடியத்தில் நம்ம அசிடிக் மீடியம்னா என்ன செய்வோம்? எந்த இடத்துல டெஃபிஷியன்ட் சைடோ அந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூல் போட்டு ஆப்போசிட் சைடில் H+ அயன் போடுவோம். ஆனால் நியூட்ரல் மீடியத்துலேயும் அதுமாரி பேசிக் மீடியத்துலேயும் நம்ம என்ன செய்வோம்னா, எந்த சைடில் டெஃபிஷியன்சி தட் இஸ் எக்ஸஸ் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா MnO2 இருக்குது, இங்கே எக்ஸஸாக 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே 2 வாட்டர் மாலிக்யூல் போட்டுக்கணும். ஓகே அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணணும்னா, இங்கே 2 வாட்டர் மாலிக்யூல் போட்டிங்க இல்லையா, அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4OH- போட்டுக்கணும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே மொத்தம் எத்தனை 4 ஹைட்ரஜன் இருக்கா, அப்போ 4OH- நீங்கள் போட்டுக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிஜன், இதோட 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன் வந்துச்சு, 4 ஹைட்ரஜன், அப்போ 4OH- போட்டுக்கணும். ஓகே அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்? ஆக்சுவலி 3 எலக்ட்ரான். ஓகே கெயினு, ஏன்னா இது இட் செல்ஃப் ரெடியூஸுங்கிறனால தான் விச் இஸ் ஆக்சஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே ஸோ இந்த ரியாக்ஷன் தான் உங்கள் புக்கில் போட்டிருப்பாங்க. ஓகே இதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, H2S தட் கேன் பி கன்வெர்டட் இன் டு சல்ஃபர். தட் இஸ் என்ன? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். தெரியும் இல்லையா? இப்போ முதல்ல இதுக்கான ரியாக்ஷன் எப்படி எழுத போகிறோம் கவனிங்க, MnO4 மைனஸ் ப்ளஸ் 3 எலக்ட்ரான் ப்ளஸ் 2H2O. நான் மேலே கொடுத்துருக்க அதே ரிலேஷன் தான் எழுதியிருக்கேன், MnO2 ப்ளஸ் 4OH-. இங்கே பார்த்தீங்கன்னா H2S அப்படிங்கிறது என்ன? ஆக்சுவலி S2- அயான் தானே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா H2S, இப்போ இங்கே என்ன கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா சல்ஃபர் ப்ளஸ் 2H+ அயான், இதில் தான் கன்வெர்ட் ஆகுது. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 மைனஸ், இங்கே 0 மாறுது. அப்படின்னா என்ன மீனிங்? 2 எலக்ட்ரான் லாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எத்தனை எலக்ட்ரான் லாஸ் ஆகுது? 2 எலக்ட்ரான் லாஸ் ஓகே. அப்படி தானே மைனஸ்லேருந்து 0 மாறும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, this
equation is multiplied by 3. This equation is multiplied by 2. அப்போ தான் எலக்ட்ரான் ஒன்றால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ கவனிங்க, அப்போ கீழே என்ன வரும், 2MnO4 மைனஸ் ப்ளஸ் 6 எலக்ட்ரான் ப்ளஸ் 4H2O டு கிவ் 2MnO2 ப்ளஸ் 8OH மைனஸ். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணுறோமா, அப்போ 3H2S கிவ்ஸ் 3 சல்ஃபர் ப்ளஸ் 6H+ ப்ளஸ் 6 எலக்ட்ரான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா, எப்படி கேன்சல் பண்ணுறது கவனிங்க. முதல்ல இந்த 6 எலக்ட்ரான் ரியாக்டன் அந்த ப்ராடக்ட் சைடில் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா H+ வந்து OH, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே H+ 6H+ இருக்குது, இங்கே 8OH- இருக்குது. அப்போ இங்கே நம்ம எழுதலாம் 2MnO4- ப்ளஸ் 3H2S ப்ளஸ் 4H2O ஓகே கிவ்ஸ் 2MnO2 ப்ளஸ் 3S ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 6H+ இங்கே 8OH-. அப்போ என்ன வரலாம், 6 வாட்டர் மாலிக்குள் வரலாம். ப்ளஸ் என்ன பண்ணலாம், 2OH- தனியாக நிற்கும். ஓகே இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 6H+ஐயே இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 6OH- கூட சேர்த்துருக்கேன். ஓகே அப்போ சேர்க்கும்போது 6 வாட்டர் மாலிக்குள் வந்துடும், 2OH மட்டும் தனியாக நிற்கும். அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இந்த 4 வாட்டர் மாலிக்குள் அடிச்சிட்டிங்கன்னா இங்கே 4 ரியாக்டன் செல் ப்ராடக்ட் செல் அடிச்சு விட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 4 போனச்சுன்னா பாக்கி எத்தனை இருக்கும், 2 நிற்குமா. அப்போ ஈக்குவேஷன் பிகம்ஸ் 2MnO4 ப்ளஸ் 3H2S கிவ்ஸ் 2MnO2 ப்ளஸ் 3S ப்ளஸ் 2 வாட்டர் மாலிக்குள் ப்ளஸ் 2 ஹைட்ராக்சைடு. ஸோ இதுதான் H2S-லேருந்து ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே ஸோ புக்கில் இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேப்பா புக்கில் பார்க்கலாம், உங்கள் புக்கில் பாருங்கள், நியூட்ரல் மீடியத்தில் இந்த ஈக்குவேஷனை போட்டோன்னா மொத்தம் 3 எலக்ட்ரான் வரும். ஸோ அப்போ ஆக்சிடைசஸ் H2S2 சல்ஃபர் இங்கே ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க, நான் அதுதான் அங்கே என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை அப்படியே நோட்டில் போட்டு ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பாரு. இப்போ உனக்கு ஒர்க் என்னென்னா, தயோசல்ஃபேட் N2 சல்ஃபேட் கொடுத்துருக்காங்களா, H2O3 2-. இங்கே நீ எழுதிக்கலாம், என்ன அப்படின்னா மேலே வந்து ஹெட்டிங் எழுதிட்டனாலே உனக்கு ஈஸி தான். ஓகே அது நம்ம போட்ட மாதிரி அழகாக நீ போட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ மெமரி பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், இங்கே வந்து கன்வர்ஷன் என்னென்னா H2O3-2 என்ன கன்வெர்ட் ஆகுது, தயோசல்ஃபேட்லேருந்து சல்ஃபேட் அயான், சல்ஃபேட் அயான் உனக்கு தான் தெரியுமே, SO4-2. ஓகே இந்த கன்வர்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதை எழுதிக்கணும். செகண்ட் ஸ்டெப் இது முக்கியமான ஒரே சின்ன விஷயம், எந்த சைடில் எக்ஸஸ் ஆக்சிஜன் இருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கிங்க, எந்த சைடில் எக்ஸஸ் ஆக்சிஜன். இப்போ இதில் செகண்ட் ஸ்டெப் எழுதும்போது இதில் சல்ஃபர் 2 இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே 2 போடலாம், போட்டிங்கன்னா இங்கே 8 ஆக்சிஜன் இங்கே 3 தான் இருக்கும். அப்போ எக்ஸஸ் ஆக்சிஜன் எங்கே இருக்குதோ அந்த சைடில் எத்தனை ஆக்சிஜன் எக்ஸஸ், இங்கே 3 இங்கே 8, அப்போ 5 ஆக்சிஜன். அப்போ இங்கே என்ன செய்யணும், 5H2O போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும், அப்படியே 10OH- ரியாக்டன் செல்லில் போட்டுட்டு ஆன்சர் பண்ணணும். அதுதான் விஷயம், ஏன்னா நியூட்ரல் மீடியத்துலையும் பேசிக் மீடியத்துலையும் மாற்றி செய்யணும். அசிடிக் மீடியத்தில் தான் என்ன செய்யணும், டெஃபினிஷன் சைடில் வாட்டர் போட்டு ஆப்போசிட் சைடில் வாட்டர் H+ ஆயன் போடணும். ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றி எனக்கு இது என்ன பண்ணுறீங்கன்னா சால்வ் பண்ணி அனுப்பிச்சு, இதே ஆன்சர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன் அல்கலைன் மீடியம், ஓகே ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைட் த பெர்மாங்கனேட் அயான் இஸ் கன்வெர்டட் இன் டு மேக்னெட், இட் இஸ் MnO4- என்ன பண்ணுவோம் அப்படின்னா MnO4-ஆ, தட் மீன்ஸ் என்னென்னா +7-லேருந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்படின்னா என்ன, ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகி வரும், அவ்வளோதான். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எத்தனை சார் அப்படின்னா 1-1 தான். அப்போ என்ன, நியூட்ரல் மீடியம்னா 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ ஈக்குவலன் மாஸ் கண்டுபிடிக்கிறது பார்ப்போம் இல்லையா, KMnO4-உடைய மாஸ் எடுத்து நியூட்ரல் மீடியம்னா 3 டிவைட் பண்ணணும், அல்கலைன் மீடியம்னா 1 டிவைட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை.
Okay, so next one. This manganate is further reduced to MnO2 by some reducing agent. If that is reducing agent, then that is form out. Okay, papa. So reducing agent is what? Which is reduces. That's all. So if you look at Mn plus 6, what is it? Plus 4. This is actually plus 4. This is plus 6. Okay. The oxygen is MnO2 plus 2 OH minus plus 1 oxygen. Okay. In that case, what are the electrons here? What are the electrons? The two electrons here. Okay. Now, what are the electrons here? இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப ஓவரால் ரியாக்ஷன் இருக்கும் போது இங்க இப்ப இங்க நீ ஆக்சிஜன் எனி பார்த்தா தெரியும் இதுல ரெண்டு ஆக்சிஜன் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா எக்ஸஸா பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் வெளில வரும் அது ஒரு ஆக்சிஜனும் ரெண்டு ஹைட்ரஜன் மொத்தம் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் சேர்ந்து 2 ஓஹெச் மைனஸும் ஒரு எக்ஸஸா ஒரு நேசன்ட் ஆக்சிஜன் நிற்கும் இந்த ஆக்சிஜன் அட்டாமிக் ஆக்சிஜன் ஆர் நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லலாம் ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா MnO4 மொத்தம் 3 எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகுது இங்கே ஃபார்ம் ஆகுறது 4 OH மைனஸ் இங்கே எதுக்காகனா இந்த ஆக்சிஜன் உள்ள கொண்டு வரதுக்காக இங்கே ரெண்டு வாட்டர் மாலிக்யூல் போட்டு டோட்டலாக 4 OH மைனஸாக சேர்த்துருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது பட் ஆனால் அல்கலைன் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் பட் ஆனால் நீ அல்கலைன் மீடியத்துக்கு இது ஃபுல்லாக தான் நீ எழுதணும் ஓகே அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது ஓகே நெக்ஸ்ட்டு பேஸ் ரியேஜன்ட் இது நீங்கள் ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க இல்லைன்னா 12th ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸில் படிக்க போகிறீங்க பேஸ் ரியேஜன்ங்கிறது ஒன்றும் இல்லை கோல்டு டைல்யூட் அல்கலைன் கேம்னோஃபோர் கோல்டு டைல்யூட் அல்கலைன் கேம்னோஃபோர் ஓகே அல்கலைன் கேம்னோஃபோர்னா என்னென்னா KMnO4 பார் OH மைனஸ் ஓகே So cold dilute alkaline KMnO4 is known as Bayes reagent. This is a 1 mark question. முக்கியமா அடிக்கடி கேட்குற 1 mark question. நீட்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. So it is used to oxidize alkene into diols. Okay. Alkene, that is என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா CH2 double bond CH2 இது வந்து இதை போடுற அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CH2 சிங்கிள் பாண்ட் CH2 இங்கே ஒரு OH ஓகே அதுமாரி இங்கே ஒரு OH இது பேர் டயா ஸோ அங்கே நம்ம ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ் படிக்கும்போது இதை பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இன் ஆசிட் மீடியம் பார்ப்போம் கொஞ்சம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சஸ் இங்கே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இங்கே யூஸ் பண்ணலாம் மற்றபடி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் இங்கே யூஸ் பண்ண முடியாது அது ஏன் அப்படிங்கிறது இப்போ பின்னாடி வருது பார்க்கலாம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆக்சஸ் ஏ வெரி ஸ்ட்ராங் ஆக்சரைசிங் ஏஜென்ட் ஓகே பெர்மாங்கனேட் அயான் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு Mn2+ இங்கே கன்வர்ஷன் பாருங்கள் MnO4 தட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு Mn2+ இது எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனையும் நம்ம இந்த ஃபஸ்ட் ரியாக்ஷன் இருக்குல்ல ஃபெரஸ் சால்ட்ஸ் இன்டு ஃபெரிக் சால்ட் இது எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கவனிங்க இன் ஆசிட் மீடியம் இது தேர்ட் டைப் இன் acid medium okay in the acid medium la ipo namba enna seiyaporam gavuninga conversion onnum illa mno4 minus that can be converted into mn plus 2 okay manganese ion ah maariyirukku so ipo idla enna nadandittu irukku appadina inda permanganate ion odiye charge vandu plus 7 அப்போ இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் ஓகே அப்போ என்ன ப்ளஸ் 7லேருந்து ப்ளஸ் 2 போயிடுச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் 5 எலக்ட்ரான் இங்கே அக்செப்ட் ஆகிருக்கு ஓகேவா அப்போ இதுதான் ஸ்டெப் 1
அப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே ஆக்சிஜன் 4 இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இல்லை. அப்போ ஆசிட்ஜன்னா என்ன செய்வோம், டெஃபிஷியன்ட் சைடில் வாட்டர் மாலிக்யூல் டோட்டலாக எத்தனை 4 ஆக்சிஜன் இருக்கனால 4. அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 H+ ஐனஸ் எடுக்கணும். இது ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஆசிட் மீடியத்தில் பார்த்தது தான். அப்போ இங்கே கீழே என்ன எழுதுவோம் அப்படின்னா MnO4 மைனஸ் ப்ளஸ் 5 எலக்ட்ரான் ப்ளஸ் 8 H+ டு கிவ் எம்என் ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 H2. ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ இங்கே எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஓகே, அப்போ என்ன ஆசிட் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், பேஸ் மீடியத்தில் 1 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர், அதே ஆசிட் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில் கொடுத்துருப்போம், ஈக்குவலன் மாஸ் ஆஃப் KmnO4 இன் ஆசிட் மீடியம், இன் பேஸ் மீடியம், இன் நியூட்ரல் மீடியம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம அதை எழுத முடியும். ஸோ கொஞ்சம் கவனிங்க. ஸோ எங்கெங்க என்னென்ன கன்வர்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்க. நியூட்ரல் மீடியமாக இருந்தால் என்ன கன்வர்ஷன், MnO4 மைனஸ் MnO2 மாறும். அதே மாதிரி பேஸ் மீடியமாக இருந்தால் MnO4 மைனஸ் MnO4 2 மைனஸாக மாறும். அதே ஆசிட் மீடியமாக இருந்தால் MnO4 மைனஸ் தட் இஸ் பெர்மாங்கனேட் அயான் MN2+ அயானாக மாறும். ஓகேவாப்பா? சரிப்பா, இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன், ஓகே, ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபெரஸ், Fe2+2 ஃபெரில், Fe3+. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்வர்ஷனில் ஸ்டெப்ஸு நம்ம ஆல்ரெடி எழுதின மாதிரி தான். என்ன ஸ்டெப் அப்படின்னா, கவனிங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான், மேலே நான் எழுதியிருக்கேன்ல, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை நீ எழுத கற்றுக்கிட்டாலே போதும். 8 H+ டு கிவ் MN+2 ப்ளஸ் 4 H2. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன, Fe2+ என்னோ மாறி இருக்குது, Fe3+ தான் மாறி இருக்குது. அப்போ தான் என்ன மீனிங், ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திஸ் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 5. ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே எலக்ட்ரான் 5 எலக்ட்ரான், ஸோ அதை கேன்சல் பண்ணுறதாக பண்ணுறேன். அப்படி பண்ணால் என்ன நடக்கும் கவனி, 5 Fe2+ டு கிவ் 5 Fe3+ ப்ளஸ் 5 எலக்ட்ரான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எதுவும் பண்ண வேணாம், அப்படியே இந்த 5 எலக்ட்ரான் ப்ராடக்ட் சைட்லேயும் ரியாக்டன் சைட்லேயும் கேன்சல் பண்ணினா யூ கெட் MnO4 என்ன வரும், மைனஸ், ஓகே, மைனஸ் ப்ளஸ் 5 Fe2+ ப்ளஸ் 8 H+ டு கிவ் MN2+ ப்ளஸ் Fe3+. ஓகே, எத்தனை Fe3+, 5 Fe3+ ப்ளஸ் 4 H2. தட்ஸ் ஆல், இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாமா? இப்போ உங்கள் புக்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை உங்கள் புக்கில் எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, 2 MnO4 ப்ளஸ் 10 Fe2+ ப்ளஸ் 16 H+ டு கிவ் 2 MnO2 ப்ளஸ் 10 Fe3+ ப்ளஸ் 8 H2. அப்படியே மல்டிப்ளை பை 2 எழுதியிருப்பாங்க. ஏன் இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா, மாலிகுலர் ரியாக்ஷன்ஸாக எடுத்து எழுதும்போது இங்கே என்ன வரும் அப்படின்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ஸ் வித்து ஃபெரஸ் சல்ஃபேட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4. ஓகே, ஸோ அப்போ எழுதும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே மேங்கனீஸ் சல்ஃபேட் MnSO4 ப்ளஸ் ஃபெரிக் சல்ஃபேட் Fe2SO4 ட்ரைஸ் ப்ளஸ் என்ன வரும்னா வாட்டர். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அயான் பத்து பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம வந்து சிங்கிள் அயானை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணோம். பட் ஆனால் இங்கே இருக்கிற அயான் எத்தனை இருக்குது, சிங்கிளாக இருந்து இது அப்படியே டபுளாக மாறி இருக்கா, 2 மாறி இருக்கா. அதனால ஒரு சிங்கிள் அயானுக்கு
பொறுத்த வரைக்கும் 5 எலக்ட்ரான் நீ போடுற அப்படின்னா 2 அயானுக்கு 10 எலக்ட்ரான்ஸ் போடணும். அப்போ 10 எலக்ட்ரான்ஸ் போடுற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், MnO4 இருக்கக்கூடியும் மல்டிப்ளை பை 2 போடுவோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இங்கே 10 போட்டிருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், சிங்கிள் அயான் ட்ரான்ஸ்ஃபர்னால் இங்கே 1 அயான் இங்கேயும் 1 அயானா +5, அதாவது +1. இப்போ 2 அயான் இருந்ததுன்னா +2. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பை 5 போட்டால் அப்படின்னா 5 × 2 10, அதனால தான் இங்கே 10 Fe3+ போட்டிருக்காங்க. ஸோ இதை இதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த விஷயம் வரும். ஓகேப்பா, இங்கே ஏன் இதை 2 மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா ரீசன் இதுதான். ஒரு சிங்கிள் அயான் இங்கே என்ன ஃபெரஸ் அயான் ஃபெர்ரிக் அயனாக மாறும்போது டபுள் அயனாக மாறுது இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும், 2 Fe3+ அப்படின்னு வந்துடும். சொல்ல புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா, ஒரு சிங்கிள் அயான் வரும்போது இங்கே 2 Fe3+ அப்படின்னு வரும்போது இது 2 Fe2+ வரும் இல்லையா, அப்போ மல்டிப்ளை பை 5 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னவோ மாறும், 5 பதில் 10 மாறும். அப்போ இதுவும் என்ன வரும், 10 மாறும். இது என்ன, எத்தனை எலக்ட்ரான்ஸ் மாறும் ஆக்சுவலி, இங்கே வந்து 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக 10 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ திஸ் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 2, அப்போ இருந்தால் தான் 10 எலக்ட்ரான் வரும். அப்படி இருந்தது தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன் இதுக்கு வந்துடும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் இந்த ரீசன் தான். இது வந்து நீ மாலிகுலர் ஃபார்மேட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஆன்சர் உனக்கு பாசிபிள். இல்லைன்னா சிம்பிளாக நீ போட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன இது மாதிரி வந்து நின்றுடும். நிற்கும்போது நம்ம என்னடா புக்கில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு என்ன போட்டிருக்கேன்னா மாலிகுலர் ஃபார்மேட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஓகேப்பா, இப்போ புக்கில் பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா K2SO4 சேர்த்துக்கேன் மாலிகுலர் ஃபார்மேட்டில், பொட்டாசியம் சல்ஃபேட். ஏன்னா இங்கே பொட்டாசியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து பொட்டாசியம் சல்ஃபேட், மேக்னீசியம் சல்ஃபேட்டும் சேர்ந்து மேக்னீஸ் சல்ஃபேட், ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஃபெர்ரிக் சல்ஃபேட்டாக மாறும், ப்ளஸ் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் இதையும் சேர்த்துட்டு பேலன்ஸ் பண்ணினா உனக்கு கரெக்டாக வரும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதை இல்லஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் ஒரு சிங்கிள் I- இப்போ இங்கே என்ன இருக்குது, I2 மாறி இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் எனக்கு போட்டு சொல்லுங்கள். தேர்டில் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2019 இந்த COO ட்வைஸ் அப்படி விட்டுருக்கோம், இந்த இடம் விட்டு போயிருக்கோம். ஓகே, இதை நீங்கள் எழுதிங்க. நியூ புக் இருக்குல்ல 2020 அதில் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுலேயும் நீங்களே போட்டு பாருங்க. இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சலேட் அயான் வருது இல்லையா, இது கன்வர்ஷன் வந்து இங்கே போட்டு பாருங்கள், இல்லைன்னா நானே இப்போ போட்டுத்தரேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இதையும் நீங்களே கன்வெர்ட் பண்ணி போடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒர்க்கு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்டு, 4th 1, 5th 1. ஓகே, ஸோ இந்த 5th 1 1, 6th 1 ட்ரை பண்ணுங்கள், 6th ட்ரை பண்ணு, 7th ட்ரை பண்ணு, இது எல்லாமே உன்னோடைய ஒர்க்கு தான். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த ஆக்சிலேட் அயான் மட்டும் இப்போ கொடுத்துறேன்ப்பா, பார்க்கலாம். இப்போ இப்போ 3rd 1, ஓகே, ஆக்சாலிக் ஆசிட் டு கார்பன் டை ஆக்சைட். ஆக்சாலிக் ஆசிட் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா COOH COOH. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா COOH2 எழுதலாம். இந்த ரெண்டு ஹைட்ரஜனை எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த அயானுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ரிமூவல் ஆஃப் 2H+ அயான். இது ரெண்டுக்கும் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா COO-COO-. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா COO2- எழுதலாம். அதுதான் உங்கள் புக்கில் எழுதிட்டாங்க, ஓல்டு புக்கில் இந்த 2 விட்டு போயிருக்கு. ஸோ கவனிங்க, என்ன நடந்திருக்குன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஸ் யூஷுவல் நான் மேலே அசிடிக் மீடியத்தில் எழுதுனது தான், செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் ஆக்சிலேட் அயான் கார்பன் டை ஆக்சைடாக மாதிரி தான். ஸோ இந்த ரெண்டும் கார்பன் டை ஆக்சைடு நியூட்ரலாக மாறிடுது. அப்போ எக்ஸஸ் ஆஃப் ரெண்டு -2 எலக்ட்ரான்ஸும் ரிமூவ் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், த ஹோல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 2, இதுக்கான எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக த ஹோல் ஈக்குவேஷன் இஸ் மல்டிப்ளை பை 5. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன இப்போ வரும், நீங்கள் என்ன வரும், 2னா 2MnO4- +10 எலக்ட்ரான் +16H+ டு கிவ் 2Mn+2 +8H2O. இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆக்சலேட் அயான்,
இதை உங்கள் புக்கில் இருக்கிற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். ட்வைஸ் மைனஸ் டூ கிவ்ஸ் 10 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 10 எலக்ட்ரான். இப்போ என்ன பண்ணலாம், இந்த எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஓவரால் இக்குவேஷன் எழுதுவோம். கவனிங்க எப்படி எழுதலாம், 2 MnO4 மைனஸ் ப்ளஸ் 5 ஆக்சலேட் அயான் 2 மைனஸ் ஓகே ப்ளஸ் 16 H ப்ளஸ் ரியாக்டன்ஸ் எழுதியாச்சு. இப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எழுதுகிறோம் பாருங்கள், 2 Mn ப்ளஸ் 2 ப்ளஸ் 10 கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 8 H2. ஓகே திஸ் இஸ் த ஓவரால் ரியாக்ஷன். ஸோ இப்போ புக்கில் பார்க்கலாம். ஸோ புக்கில் பாருங்கள் கரெக்டாக அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் மாலிகுலர் ஃபார்மிக் போட்டுட்டு பண்ணோம்னா கண்டிப்பாக வரும். ஓகே அதே மாதிரி இந்த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் டு ஆல்டிஹைட்ஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்ம பொட்டாசியம் டைக்ரோமேட் போட்டோம்ல அதே மெத்தடில் போட்டு எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் அதே மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற கார்பன், இங்கேயும் ரெண்டு கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் ரெண்டு கார்பன் தான் இருக்குது. ஸோ அப்போ கார்பனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்கே இங்கே என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, புரியுதாப்பா? அதே மாதிரி இங்கே சேஞ்சஸ் வந்து மேங்கனீஸ்க்கு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இதை பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே மற்றதெல்லாம் வந்து சேம் மெத்தடில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேப்பா? சரிப்பா. இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதோட யூசஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூசஸில் சம் இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆர் லிஸ்டட் பிலோ. ஃபஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூசஸ் ஏ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து, இட் இஸ் யூஸ் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஃபுட். அதாவது காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெடிப்பு மாதிரி வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டைல்யூட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதில் உங்கள் காலை கொஞ்சம் நினச்சிங்க அப்படின்னா கிளியர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் ஃபார் தி வாட்டர் ட்ரீட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டு ரிமூவ் தி அயான். அயான்னா என்னென்னா அயான் ஃபில்லிங்ஸ், ஓகே இரும்பை நீக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஃப்ரம் தி வெல் வாட்டர், ஓகே கிணத்து தண்ணியிலேருந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சல்ஃபைடு அயானை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், இட் இஸ் யூஸஸ் ஏ வேயர்ஸ் ரியேஜன்ட் ஃபார் டிடெக்டிங் அன்சாச்சுரேஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா டபுள் பாண்ட் இருக்கா இல்லையா, பேர்ஸ் ரியேஜன் கூட ரியாக்ட் ஆனதுன்னா டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் இன் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஃபார் தி எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபெரஸ் சால்ட். இப்போ பார்த்தோம்னா ஃபெரஸ் டு ஃபெர்ரி, அதுமாதிரி ஆக்சலைட்ஸ், ஹைட்ரஜன் பெராக்சைட், அயோடைட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரி நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அந்த நோட் எடுங்க. இது ஒரு கொஸ்டின், அதாவது ஒய் HCl அண்ட் HNO3 இஸ் நாட் யூஸ்ட், ஓகே வென் தி பெர்மாங்கனேட் அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் விச் இஸ் ஆன் அசிடிஃபிகேஷன், அதாவது அசிடிக் மீடியமாக கன்வெர்ட் பண்ணுறது, HCl-ஐயும் HNO3-ஐயும் ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே ஒய் யூ கான்ட் யூஸ் HCl அண்ட் HNO3 யூஸ் ஃபார் மேக்கிங் ஏ மீடியம் ஆஃப் அசிடிக் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, HCl கெனாட் பி யூஸ் ஃபார் மேக்கிங் மீடியம் அசிடிக் சின்ஸ் இட் ரியாக்ட் வித் KNO4. ஏன்னா மீடியம் கண்டிப்பாக அந்த ரியாக்டன் கூட ரியாக்ட் ஆகக்கூடாது. இங்கே சல்ஃபரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகாது, அதனால தான் சல்ஃபரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா MnO4 குளோரைடு அயான் கூட சேர்ந்து இன் HCl, HCl மீடியத்தில் போடுற அப்படின்னா அந்த குளோரைடு அயான் கூட சேர்ந்து Mn2+ ஆகும், குளோரின் அயானாகவும் வாட்டராகவும் ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எது கூட ரியாக்ட் ஆகிடுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகிடுது. அப்போ ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கெனாட் ஆக்சஸ் ஏ மீடியம். இப்போ வந்து சுகர் இருக்குது வாட்டரில் போடுற, வாட்டரும் சுகரும் ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா வாட்டர் கெனாட் பி யூஸ்ட் அஸ் ஏ மீடியம் ஃபார் சுகர். ஓகே ஸோ அது வந்து ஒரு சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி தான் இதுவும். நெக்ஸ்ட் HNO3, HNO3 ஆல்சோ கெனாட் பி யூஸ் சின்ஸ் இட் இஸ் ஏ குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுவும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதுவும் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ அண்ட் ரியாக்ட்ஸ் வித் ரிடியூசிங் ஏஜென்ட் இன் தி ரியாக்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து இட் செல்ஃப் ரெடியூஸ் தானே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கூட என்ன பண்ணிடும், அது ரியாக்ட், அதாவது அதை வந்து ஆக்சிடைஸ் இது பண்ணிடும். அப்போ KNO4-ஓடைய ஆக்ஷனை இது குறைச்சிடும், அதனால இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஹவர் HCl சோஃபர் இஸ் ஃபவுண்ட் டு பி மோஸ்ட் சூட்டபிள் சின்ஸ்
இட் டஸ் நாட் ரியாக்ட் வித் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகே, ஸோ இது ஒரு கொஸ்டின், நோட்டுன்னு கொடுத்துட்டு விட்டுறாங்க. சரி, அடுத்தது அடுத்தது பாருங்கள், நோட்டு. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் KNO4 இன் ஆசிட் மீடியம். நான் இப்போ தான் சொன்னேன், ஆசிட் மீடியம்னா மொத்தம் 5 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ பாருங்கள், இதில் மாலிக்யூலர் வெயிட் 158, 5 ஆல் டிவைட் பண்ணி 31.6 ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன் ஆசிட் மீடியத்தில். இதே KNO4 இன் பேஸ் மீடியமாக இருந்தால் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் ட்ரான்ஸ்ஃபர், அப்படியே தான் இருக்கும். இதே ஒரு நியூட்ரல் மீடியமாக இருந்ததுன்னா 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர், 3 ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். சப்போஸ் உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, இது ஒரு வீடியோ, எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் திரும்பி பார்த்து அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளாரிஃபை பண்ணிக்கங்க. தேங்க்யூப்பா.